ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் மச்சன் நன்றி கேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஃப்ரீஃபயர் இந்தியா வந்துட்டு 5ஆம் தேதி வருது. அதுக்கு வந்துட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ வந்துட்டு ஃப்ரீஃபயர் மேக்ஸுக்கும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இனிமேல்ட்டுக்கு வந்துடும் ஃப்ரீஃபயர் மேக்ஸுக்கும் ஃப்ரீஃபயருக்கும் வந்துடும் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துடும் போட்டிருக்குது. அதுபடி தான் இனிமேல்ட்டு வந்து நம்ம கேம் வந்துடும் ப்ளே பண்ண முடியும். அதில் வந்துட்டு டோட்டலாக 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்றைக்கி எல்லாருமே வந்துடும் ஷாக்காக இருக்கும். கேமுக்குள்ள உள்ள போனவனே வந்துட்டு நீங்கள் வந்துடும் 18 வயசா இல்லை அதுக்குள்ளையா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். இதில் நிறைய பேர் வந்து 18 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கேம் வந்து உள்ள வந்துருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு 4 ரூல்ஸ் இருக்கு. பட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. அதே நீங்கள் 18 வயசுக்குள்ள இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொபைல் நம்பர், ஓடிபி, வெரிஃபிகேஷன் கேட்டிருக்கும். யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் கேட்டிருக்கும். இல்லை உங்களை யாரும் வந்து பார்த்துக்கிறாங்களா, அவங்களோட மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் கேம் வந்து உள்ள வரும். இது வந்து நான் சொல்லுங்கள், இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எல்லாருக்குமே ஓகேவா, அப்புறம் எல்லாருக்குமே தான். பட் இருந்தாலும் 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீஃபயர் இனிமேல்ட்டு எத்தனை மணி நேரம் ப்ளே பண்ண முடியும்னா 6 மணி நேரம் ஓகேவா. அப்புறம் ஃப்ரீஃபயர் வந்து நீங்கள் 6 மணி நேரம் தான் ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ண முடியாது. என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மணி நேரம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதுவே வந்து லாக் அவுட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா 3வது சிம்பிள் தான். அப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்காக பிரேக் வந்து விட போகிறாங்களா. அப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து 2 ஹவர்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கலாமா, இது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ தொடர்ந்து விளையாடாமல் பிரேக் விட்டு விளாட்றோம் அப்படின்னு வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் 4வது தான் மப்ள, இது கொஞ்சம் முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ நீங்கள் வந்து அண்டர் 18க்குள்ளே இருந்தீங்கன்னா, அப்புறம் 18க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் டெய்லி வந்து லிமிட் இருக்கும். அப்புறம் சப்ஜெக்ட்னு சொல்ல வரத்த அவங்க எதுக்குன்னா மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அது வந்து லிமிட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து 18 வயசுக்கு மேலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இருந்தாலும் வந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து குறிப்பிட்ட அளவு தான் மணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வளோன்னு வந்து குறிப்பிட்டு சொல்ல, பட் வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து 5வது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்புறம் ஃப்ரீஃபயருக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து என்ன சொல்லுவோம், இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட்ல வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து நிறைய வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் முக்கியமாக அந்த பிளட் வந்து ரெட் கலர்லேருந்து வந்து இப்போ எல்லோ கலர், அப்புறம் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து நிறைய வந்து கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விஷுவலில் நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இப்போதைக்கு வந்துக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகேவா. இது வந்து இப்போதைக்கு வந்துக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா நம்ம வச்சுங்க. இன்னும் வந்து 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நான் சொல்ல பயங்கரமாக இருக்க போது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து யாருக்கு வந்து செட் ஆகும், யாருக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டாப் அப் பண்றவங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, ஒரு 18 வயசுக்குள்ளவர்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஆனால் ரேங்க் புஷ் பண்றவங்களுக்கு இவங்களாம் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லுங்க கஷ்டம் தான் பாத்துங்க. உண்மையாலே நிறைய நல்லது இருக்குது, கொஞ்சம் வந்து கெட்டதும் இருக்குது. அதனால் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. யாருக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போடுவோம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.